ஹலோ அனிமே லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே இன்ஃபினிட் டென்ட்ரோகிராம் எபிசோட் 6 தான். மறக்காம கீழே லைக் பண்றீங்க, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். போன எபிசோட்ல என்ன ஆச்சோ தெரியல, ரே வந்து அப்படியே விழுந்திருப்பான். ஒரு வாய்ஸ் கேக்குது, தேவையில்லாம நீ வந்து இங்க மாட்டிக்கின, அதுவும் ஒரு சின்ன பையனுக்காக நீ இங்க வந்து நின்ன பாத்தியா, அதுதான் உன்னோட மிகப்பெரிய தப்பு. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் இன்னமும் நீ சாகலன்னு, ஏன்னா உனக்குள்ள இம்மார்டிலிட்டி அது வந்து இருக்கு. ஆனா நான் கூடிய சீக்கிரத்துல உங்களை மாதிரியே மாற போறேன். எப்போ நான் கிங் ஆஃப் காப்ஸ் அதை அச்சீவ் பண்றேனோ அப்போ நான் ஆல்ரெடி அந்த கிறிஸ்டல் ரெசிமெண்ட் அதை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அது ரொம்ப வருஷமா இங்க இருக்கு, அதை வச்சுதான் நான் வந்து இம்மார்டிலிட்டியா அடைய போறேன். இன்னமும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்கிற பசங்களை கொன்னக்கு அப்புறம் நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேன். இப்படிவன் சொல்லிட்டு அந்த பையனை கொல்லான வருவானா, திடீர்னு பார்த்தா இவனோட கை துண்டா போகுது. அப்போ இத்தனை நாள் அந்த பசங்க அந்த மாதிரி நிலைமைக்கு மாறினது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? வெறும் இம்மார்டிலிட்டியா அடையணும்னு சொல்லிட்டு அவங்களையும் இந்த மாதிரி மாத்த போறேன்னா உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் கொலை பண்ண போறேன். ஏன்னா இதே மாதிரி எத்தனை பேரை நீ இன்னும் உருவாக்க போறியோ. அங்க அவன் ரொம்ப பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் அந்த சூனியக்காரன் தாக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் தாக்கினாலும் நம்ம ஹீரோ மேல எதுவுமே அஃபெக்ட் ஆகல. ஏன்னா ரேக்கு பியூரிபிகேஷன் ஸ்கில் கிடைச்சிருக்குமா, சீக்கிரமாவே எல்லாமே பியூரிஃபை ஆயிடுது. நான் என்னதான் ஒரு லெச்சா இருந்தாலும் அவன் மேல எல்லாமே ஒர்க் ஆக மாட்டேன். அவன் கிட்ட அந்த வெப்பன் இருக்கு, அது வந்து எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணுது. இதனாலேயே அங்க இருக்கிற நிறைய ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் ஏவி விடுறான். அங்க ரேவும் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். இதையே வாய்ப்பா வச்சு அந்த சூனியக்காரன் ஓடி போயிடறான். வெளியில ஓடி போகும்போது யோசிக்கிறான், அவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது. ஆனா அதுக்குள்ளேயே ரே பார்த்தா அவனோட இதை பிடிச்ச அப்படியே தொங்கின அடையணும். கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இதனால அந்த மெட்டீரியலை அப்படியே அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்றேனா? அதை ரே அவனோட ஸ்கில்ல வச்சு அப்சர்வ் பண்ணிடுறான். அட இது என்ன ஒரு கொடுமையா இருக்கு, கிட்ட இருந்தது இது ஒரே ஒரு அட்டாக் தான், இதே அப்சர்வ் பண்ணிட்டா நான் எங்க போறது, உங்க உடலான்னு பார்க்கும் போது ரே அவனோட வெப்பனை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். மரியாதை இல்ல, இல்லைன்னா நான் உன்னை அப்படியே வெட்டி கூறு போட்டுருவேன். இல்ல இல்ல, நீங்க வந்து வெட்டாதீங்க, நான் உ
அவனை பஞ்சாடிக்கிறானா. இதனால அவன் அப்படியே மயங்கிறான். அங்க ரேக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனும் அப்படியே விழுந்துடுறான். என்னோட டீப் ஆஃப் போஷன் அது வந்து காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் விழுந்துட்டேனோ. அதே மாதிரி அவனும் செத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க நிமிஷம் வரா மாஸ்டர், உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல, உங்ககிட்ட இன்னமும் டீப் ஆஃப் போஷன் இல்லையா என்ன? இல்ல, நான் வந்து நினைச்சு பாக்கல இந்த மாதிரி போஷன் எல்லாம் இருக்குன்னு. ஆனா அந்த ஹார்ஸ் ஜாம்பியை நான் விட மாட்டேன், அந்த ஜாம்பியால தான் உனக்கு இந்த மாதிரி கர்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்குள்ளே ஹியூகோவும் ஒரு ட்ரிங்க கொடுக்க, இதனால அவன் அப்படி கியூர் ஆயிடறான். ரொம்ப நன்றி இதை கொடுத்ததுக்கு. நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்ல, நீ தான் எப்படி அவனை டிஃபீட் பண்ணிட்டியே, இதனால உன்னோட கர்ஸும் அப்படி கியூர் ஆயிடும். அங்க ஹியூகோவும் சொல்றான், ஹே அதை பாரு, அங்க இன்வென்டரி இருக்க வந்து இவனை நீ தானே தோக்கடிச்ச, அப்ப அது உனக்கானது தான். ஐய, நாளா அந்த மாஸ்டரோட இதெல்லாம் நான் தொட மாட்டேன்ப்பா. எவன் தொடுவான் அந்த கன்றாவியெல்லாம்? அதே தான், நானும் அதை தொட மாட்டேன். சரி, இந்த சைக்கோ அவ வந்து எங்க? சைக்கோ திரும்பவா அப்படின்னு சொல்ல அவ திரும்ப நார்மல் ஃபார்முக்கு வரா. ஹே, நீ வந்து என்ன மாதிரி ஒரு எம்பிரியோ தானா? ஆனா நான் இதுக்கு முன்னாடி நம்ம கையில இருக்கிற மாதிரி அவ கையிலயும் ஒரு டாட்டோ பாத்தினே, அது இந்த எம்பிரியோட ஸ்கில்லுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. இவளோட உண்மையான பேரு அது கூட கொக்கைடஸ். சரி, ஏதோ ஒண்ணு நீ வந்து உள்ள போய் காப்பாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா பசங்களும் வெயிட் பண்ண இருக்காங்க. இதனால அவங்க எல்லாருமே காப்பாத்தலான்னு போறாங்க. இதையும் குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பாத்துன்னு இருக்காங்க. அட, இது வந்து நம்மளுக்கு நல்லதா போயிச்சுப்பா, அவங்க எல்லாருமே கொண்டுட்டாங்க. இப்போ இங்க பசங்களும் இருக்காங்க, அந்த பாஸோட இன்வென்டரியும் இருக்கு, அதை தொந்து பாக்குறாங்களா? இது மொத்தமாவே காசா இருக்கு, வேற லெவலுப்பா, உள்ள எவ்வளவு காசு இருக்கு. அட, இது என்னது? இவன் தொட்டு பாப்பனா, திடீர்னு அந்த கண்ணு ஆக்டிவேட் ஆகுது. அந்த கிரியேச்சரும் அவனை அப்படியே பூச்சிக்குது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த முட்டை மாதிரி இருக்கிற கிரியேச்சர் அவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணுது. இதனால அங்க ஒரு பெரிய முட்டையும் கிரியேட் ஆகுது. அந்த முட்டை அப்படியே உடஞ்சு பெரிய ஒரு டைனோசர் மாதிரி ஒரு கிரியேச்சரா மாறுது. இதையும் எவனோ ஒருத்தன் டிவி வழியா பாத்துன்னு இருக்கான். நம்ம சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு ஒரு யூஎம்பி அப்படின்னு ஒரு பெரிய மாஸ்டரை கிரியேட் பண்ணியாச்சு. இதோட பேரு கூஸ் மேஸ். அதுக்கப்புறம் அவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு வெளில வராங்களா, அங்க பார்த்தா அந்த பெரிய மாஸ்டர் எல்லா இடத்தையும் நாசமாக்கின்னு இருக்கு. அட, இது எங்கள இருந்து வந்துச்சு? இது அதோட ரிலேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு கூஸ் மேஜ், இது இங்க என்ன பண்ணு? அதுக்கு மேல அந்த மாஸ்டரை நல்லா பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளை வச்சுதான் அந்த மாஸ்டர் தன்னைத்தானே உருவாக்கியிருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய மாஸ்டரை என்னால இப்போ என்னோட வெப்பனை வச்சு தாக்க முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டேன். ஆமா, அதேதான், என்னாலயும் இன்னமும் ஒரே ஒரு வாட்டி தான் கவுண்டர் அப்சப்ஷன் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளேயே அங்க யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதை பார்த்து அந்த மாஸ்டர் பயங்கரமா தாக்க போகுது. ஏவும் அவனோட பிளாஸ்டர் வச்சு தாக்குறான், அது பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த மாஸ்டரை தாக்கி அப்படியே விழ வச்சிடறான். ஏய், நீங்களா
இதெல்லாம் என்ன பண்ணுங்க, எப்படியாச்சும் இவங்க எல்லாருமே வெளியில கொண்டு போங்க, நம்ம தான் இவங்க எல்லாருமே சேவ் பண்ணணும், நம்மள தாண்டி வேற யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இதனால ஹியூகோவும் அங்க எல்லாருமே காப்பாத்தி வெளியில கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இப்ப என் கிட்டதான் ஒரே ஒரு வழி இருக்கு, நான் தான் உங்களுக்கு டைம் கொடுக்கணும், அதாவது இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு. இந்த மாஸ்டரும் தன்னைத்தானே சம ஃபாஸ்டா ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிக்குது. இதை என்னதான் தாக்குனாலும் ரீஜெனரேட் பண்ணிக்கும் போல. மாஸ்டர், எனக்கு வந்து ஒரு விதமா தப்பா ஃபீல் ஆகுது, நம்மளோட கவுண்டர் அப்சப்ஷன் அது யூஸ் பண்ணும் போது அது தப்பா போகும் அப்படின்னு எனக்கு ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது. அந்த மாஸ்டரும் திடீர்னு ஒரு மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ரேக்கும் ஒண்ணுமே புரியல, இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணதோட இது ரொம்ப டிஃபரெண்டா இப்போ ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுது. மாஸ்டர், எனக்கு தெரிஞ்சு அந்த லிச்சால தானே இது உருவாயிருக்கு, அதனால அது உங்களை பார்த்து ரொம்ப கோவம் ஆகுது. ஆனா நம்ம திரும்ப கவுண்டர் அப்சப்ஷன் அது யூஸ் பண்ணனா நம்ம திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும். ஆனா ஆல்ரெடி அந்த லிச்ச கூட சண்டை போடும் போதும் நம்ம நிறையவே டேமேஜா வாங்கியிருப்போம். அப்படி பார்த்தா இப்போ நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அந்த லிச்சும் சரி இந்த பெரிய மாஸ்டரும் சரி இதுங்க ரெண்டுமே தனித்தனி தானே இருக்கலாம். இந்த மாஸ்டர் அதோட கண்ட்ரோலை இழக்கும் போது கரெக்டா நம்ம வெஞ்சன்ஸ் வச்சு தாக்குனா நம்மளால இதை தோக்கடிக்க முடியும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்மளால தோக்கடிக்க முடியும். ஆனா ஒரு விஷயம், இந்த மாஸ்டரும் ஒரு வகையில எப்படி பார்த்தாலும் இந்த சில்ட்ரன் சஃபர் ஆகுறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. அதனால நம்ம தான் எப்படியாச்சும் இந்த பசங்களை காப்பாத்தணும். இந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா பண்ணலாம்னு இருக்கேன், இதை நான் தூக்கடிக்க போறேன். அந்த மாஸ்டரும் இவன் மேல பயங்கரமா தாக்கலன்னு எப்படியா தப்பிச்சு அது மேல ஃபிளேம் அட்டாக்கையும் பண்றான். இன்னமும் ஒரே ஒரு அடிதான் மாஸ்டர், அதை ஒண்ணு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளால இதை தூக்கடிக்க முடியும். ஆனா இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு, நான் இன்னமும் அந்த மாஸ்டரோட கோரை கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிக்காம கஷ்டம்தான் இந்த பெரிய மாஸ்டரை தூக்கடிக்கிறது. ஏன்னா இதே மாதிரி சண்டை போயினே இருந்தா அவ்வளவுதான் என்னோட ஸ்டாமினா அதுவும் காலி ஆயிடும். ஆனா அதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் அதோட கண்ட்ரோலை இழந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த சில்ட்ரன்ஸ கொல்லணும் அப்படின்னு போக ஆரம்பிக்குது. அட, இதுன திரும்ப அவங்கள நோக்கி போக ஆரம்பிக்குது. நம்ம வந்து விடக்கூடாது. இதனாலே அவன் சைட்ல பாக்குறான், அவனோட குதிரை இருக்குமா அதை பிடிச்சின்னு ஒரு மாதிரி சம வேகமா வர ஆரம்பிக்கிறான். இது வந்து நல்ல ஐடியாவா இருக்காது, இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க நிமிசஸையும் தூக்கிடிக்க அந்த நிமிசஸ் அதோட காலை அப்படியே விட்டிட்டு, ஹே ரே, நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நீ செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு ரேவும் எடுத்து அதோட உடம்பை அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறான். வெட்டும் போது திடீர்னு அந்த மாஸ்டருக்கு என்னாச்சு தெரியல, எழுந்து ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது. ரேக்கும் போஞ்சு போயிடுது. அப்பனா இதோட கோரு அது வந்து மண்டையில தான் இருக்கா? அவ்வளவுதான், நம்மளுக்கு தான் கோர் இருக்கிற இடம் தெரியும்ல, இதை முடிச்சு கட்டிட வேண்டியதுதான். இந்த மாஸ்டரும் திடீர்னு அதோட கண்ட்ரோல் இறக்குது. ஏன்னா அந்த மாஸ்டருக்குள்ள ஒரு மாஸ்டரும் இருக்கு, அந்த லிச்சும் இருக்கு. ஏன்னா லிச்சால தானே இந்த மாஸ்டர் உருவாயிருக்கு. திடீர்னு திடீர்னு அந்த மாஸ்டரை லிச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இதே ஒரு வாய்ப்பா வச்சு ரேவும் அதோட காலை வெட்ட ஆரம்பிக்கிறான். அது ரேவை பார்த்தோன்னு இன்னுமும் கோவமாவுது, ஏன்னா இவன் தான் லிச்சியும் கொண்டு இருப்பான். அதனால அந்த லிச்சியின் அட்டாக் பண்ணிருக்குமோ அதையும் மேல அட்டாக் பண்ணணும் வரும். எப்படி அதை அப்சர்வ் பண்ணிக்கிறான், என்னதான் அப்சர்வ் பண்ணாலும் சைட்ல அதோட கையை வச்சு தாக்குதா. இதனால ரேக்கும் பயங்கரமா அடிப்பது. அவன் மரத்துல இடிக்கலான்னு போகும்போது பின்னாடி எப்படி அவ காப்பாத்திடுறான். ஆனா என்னதான் காப்பாத்திருந்தாலும் அவனோட ஸ்டாமினாவும் சரி கை காலும் சரி எல்லாமே ப்ரோக் ஆயிடுது. அட, உங்களுக்கு என்னாச்சு, நீங்க வந்து சாக கூடாது. இதனால அவ அந்த போஷன் எல்லாத்தையும் ஊத்த ஆரம்பிக்கிறான். என்னதான் ஊத்தனாலும் அங்க ஏறவும் மாட்டுது. ஆனா இப்ப நான் என்ன பண்றது, நான் உங்களை இந்த நிலைமையில விடக்கூடாது, நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதனால அந்த போஷனை அப்படியே இவ வாயில ஊத்திக்கின்னு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் வந்து உங்களோட நல்லதுக்காக தான் நான் இதை பண்றேன். அங்க இதனால அவனோட ஸ்டாமினாவும் சரி எல்லாமே பூஸ்ட் அப் ஆக ஆரம்பிக்குது. மாஸ்டர், என்ன வந்து மன்னிச்சிருங்க, போன வாட்டி நடந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன், நானே இதை முடிக்கலான்னு இருக்கேன். நீங்க எழுந்து பார்க்கும் போது எல்லாமே சரியாயிடும், நான் வெற்றியோட வரலான்னு இருக்கேன். அங்க நிமிஷம் அந்த மாஸ்டரை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. இந்த சைடு ரேக்கும் ஏதோ ஒரு கனவு வந்து அந்த கனவுல பாஸ்ட் ரசீனை காட்டுறாங்க. பாஸ்ட்ல இவன் ஏதோ ஒரு சின்ன போனை காப்பாத்தலான்னு போயிருப்பான். ஆனா காப்பாத்தும் போது அவனோட பிரதர் வந்திருப்பானா, பிரதருக்கும் அடிபட்டு இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க அண்ணா, ஏன்னா என்னாலதான் உங்களுக்கு அடிபட்டுச்சு, நான் ஒண்ணி உள்ள வராம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா. இல்ல தம்பி, நீ வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா நீ அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்ச, அதனாலதான் நீ நடுவுல வந்த. நீ தான் அந்த சாய்ஸ் எடுத்த, ஒரு சாய்ஸை நீ எப்பயுமே எடுக்கிறனா, அதை எப்பயுமே நினைச்சு நீ கவலையப்படக்கூடாது, எல்லாமே கரெக்டா தான் போகும், கவலைப்படாத. ஏன்னா இப்ப எடுக்கிற ஒவ்வொரு முடிவு வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அது ஃபியூச்சர்ல நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகளை தரும். அதனால நீ கவலையப்படாத, நீ இப்போ ஒரு ஜீரோவா இருக்கலாம், ஃபியூச்சர்ல நீ ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த உலகமே இப்படிதான், இந்த உலகத்துல நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுக்கும் ஜீரோ பாசிபிலிட்டி நிறையவே இருக்கலாம், ஆனா எப்பயுமே நம்மளும் ஜீரோவா இருப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா நம்மளும் ஹீரோ தான், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளும் ஷைன் ஆகும். எங்க அண்ணன் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைகள் அண்ணிலிருந்து என் மேல அப்படியே ஒட்டின் இருக்குன்னு சொல்லலாம். அங்க அவன் அண்ணனும் சொல்லியிருப்பான், இன்னைக்கு நான் வந்து பாசிபிலிட்டினா என்னன்னு உனக்கு காட்ட போறேன். இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபைட் வந்திருக்கும், அந்த ஃபைட்ல அந்த உடஞ்சி போன காலை வச்சு அவன் ஜெயிச்சிருப்பான். இந்த விஷயம்லாம் எனக்கு இன்னமும் கண்ணு முன்னாடி போகுது. இது சரி, எனக்கு இவ்வளவு ஃபிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறிய, நீ வந்து யாரு, என்னை பத்தி உனக்கு இன்னமும் தெரியல. அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, நீ வந்து கார்டனா, இல்ல நான் வந்து வெறுமா ஒரு ஃபிராக்மெண்ட் தான், நான் எப்படிப்பட்டவனா, முழுமை அடையாத ஒரு சக்தி, அதை பயன்படுத்தாம இருந்தா எப்படி இருக்கும், அதுதானா, அதாவது நான் எப்படி பிறந்தனா, உன்னாலதான், நீ வச்சுன்னு இருக்க ஐட்டம் அதனாலதான் நான் பிறந்தேன், என்னால உன்னை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, அதனால நீங்களும் என்ன வந்து நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. அம்மா நெமிசஸ ஒண்டி யூஸ் பண்ணாம இன்னியும் அது கூடவே யூஸ் பண்ணுங்க, பாசிபிலிட்டிஸ் அது எல்லாமே உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நெமிசஸ காட்டுறாங்க, அவ பயங்கர
பயங்கரமா அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னதான் சண்டை போட்டாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா என்னால அந்த மாஸ்டரை கொல்ல முடியாது, என்னால ரொம்ப நேரத்துக்கும் இங்க நீடிக்க முடியாது, நான் எப்படி அதை தோக்கடிக்க போறேன். அந்த மாஸ்டரும் பயங்கரமா தாக்கலன்னு அதுக்குள்ளேயே பின்னாடில இருந்து யாரோ பிளேம் வச்சு தாக்குறாங்க. மாஸ்டர், எதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இங்க வர்றதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கெட்ட கனவு வந்தது, அதை நான் பார்த்துனேன். ஓ அப்படியா, ஒரு பொண்ணை நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சரியே இல்ல. ரொம்ப நன்றி நெமிசிஸ், எனக்காக எவ்வளவு நேரமா இதை பாத்துக்கினதுக்கு. பரவாயில்ல மாஸ்டர், நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்களே அதுவே எனக்கு போதும் தான். ஆனா எப்படி இதை தோக்கடிக்க போறீங்க? அதுக்கு என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஆனா இந்த மாஸ்டரை கொல்றதுக்கு கம்மியான சான்ஸ் தான் இருக்கு. நீ வந்து கவலைப்படாத, பாசிபிலிட்டி இல்லையா, நம்ம பாசிபிலிட்டிய உருவாக்கணும். என் கூட இருக்கும் போது நான் எதுக்கு கவலை பண்ணும்? அங்க இதனால அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்கிக்கினே அங்க ஒரு புகை மூட்டத்தையும் உருவாக்குறாங்க. அங்க அந்த மாஸ்டருக்கு என்ன பண்ணனே தெரியல, கண்ணா பின்னு அங்க இங்க தாக்குது. இதே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த மாஸ்டரோட ஒரு பகுதியை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் மாஸ்டர், உன் மேல இருக்கிற அந்த பார்ட்டிகள் அது எல்லாமே மொத்தங்களால உருவான பார்ட்டிகள் தானே, அதுல இருந்துதான் உனக்கு டிஃப் ஆஃப் கிடைக்குதுன்னா அப்போ நான் இதை சாப்பிட்டா எனக்கும் கிடைக்கும். டிஃப் ஆஃப்னா ஒண்ணுமே இல்ல, அதாவது அவங்களோட எனர்ஜி அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதுதான். இதை சாப்பிட்டீங்கன்னே சம வேகமா வானத்துல பந்தனே வெஞ்சன்ஸ் இஸ் மைண்ட். அந்த அட்டாக்கை வச்சு அப்படியே அந்த மாஸ்டரை ஒரு தெரியாம அழிச்சிடறான். இதையும் அந்த ஸ்கிரீன்ல பாக்குற வந்து அப்படியே பாத்துக்கினே சொல்றான். ஒரு மாஸ்டருக்கு அப்புறம் இன்னொரு பெரிய மாஸ்டரை இவன் கொண்டு இருக்கானா? பரவாயில்ல, இது வந்து ரொம்ப ஆர்வமா போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த சைடு அவன் வந்து அந்த ஹாஸ் மேல அப்படியே உட்காந்து போக ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே மாஸ்டர், நீங்க வந்து இந்த ஹாஸ் மேல ரைடும் பண்றீங்க, அதையும் கத்துக்கினீங்களா, வேற லெவல் தான். ஆனா ஒண்ணு, நீங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போக போறீங்களா? எனக்கு இன்னமும் என்ன சொல்றதுன்னு சரியா தெரியல. ஏன்னா இந்த உலகத்திலயும் டெத்து அது வந்து இருக்குது, ஆனா அதுக்குன்னு நான் வந்து என்ன பண்ணணும் அது வந்து எனக்கு இன்னமும் புரியல. நான் இன்னமும் இந்த உலகத்துக்குள்ள விளையாடினே இருக்கணுமா? அது ஒரு நல்ல ஐடியாவா இல்ல ஒரு கெட்ட ஐடியாவா? இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இந்த மாதிரி யாரு என்னோட வழிக்கு வராங்களோ, அதாவது என்ன யாரு ஒரு மாதிரி வழியாக்க பாக்குறாங்களோ, அவங்க எல்லாரையுமே நான் ஒரு மாதிரி உரு தெரியாம அழிக்க போறேன். எனக்கு நல்லாவே புரியுது மாஸ்டர், நீங்க கெட்டவங்கள அழிக்க போறீங்க அதுதானே? உங்களுக்காக நான் எப்பயுமே இருப்பேன், அதை ஒண்டி மறக்காதீங்க. அங்க அவனுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி வெக்கமா வருது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஹியூகோவும் சைக்கோவும் இருக்கும் போது அங்க பின்னாடியே அந்த பெண் குயினா வருது. என்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க போல, ஆனா ரே கூட எல்லாமே எப்படி போகுது? நான் வந்து ரேவை பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும், அவன் மிகப்பெரிய ரெண்டு மாஸ்டரை அழிச்சிருக்கான். ஓ அப்படியா, அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி அவன் பண்ணிருக்கான். ஆனா அவன் இப்படி பண்றதை பார்த்தா நம்மளோட பிளானுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா என்ன? நீ கவலைப்படாத, நம்மளோட பிளான் எல்லாமே நல்லா போகுது. அதனால கூடிய சீக்கிரத்திலேயே இந்த வாரம் எண்ட் ஆயிடும். சில பல கேஷுவலிட்டி ஒண்டிதான் இருக்கு, அது கொஞ்சம்தான் பிரச்சனை இருக்கா? ஆமா, இங்க ரேவை பாத்தீங்கன்னா அவன் வந்து அவ்வளவோ ஜென்ரலா மத்தவங்களுக்கு தான் இது பண்றான், அவன் வாரக்குள்ள எல்லாம் நுழைய மாட்டான். அதனால நம்ம கவலைப்பட தேவல, நம்மளோட விஷயம் அது வந்து நிறைவேறிடும். அதுவும் சூப்பரா எக்ஸைட்டிங்கா இருக்க போது அந்த விஷயம். நாளைக்கு தான் அந்த நாள். அந்த நாள் வரும்போது த ட்ரையாங்கிள் ஆஃப் கிங்டம், அந்த வார்ல இருக்கிற இம்பீரியமும் கிங்டமும் அப்படியே முடிவு கோர போது. இவன் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த பென் குயின் மாண்டிய இவன் வந்து யாரு நம்மளுக்கு என்னமோ தெரியல, அந்த ஸ்கிரீன்ல பாக்குறானே அவனும் யாருன்னு தெரியல. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடினு இருக்கு, அதை நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம கீழே லைக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனல்ல இன்னொரு புது ஆன்கோயிங் அனிமே ஓடினு இருக்கு, நோ லாங்கர் அலோட் இன் அனதர் வேர்ல்ட். இதுவும் ஒரு செம்மையான அனிமே, அதை நீங்க செக் அவுட் பண்ணலையா? சைட்ல உங்களுக்கு வீடியோ டிஸ்பிளே ஆகும், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.